ஏமா கார்த்திகேயன் என் பையன் ஃபோன் பண்ணான். ஆ ஆமா சார். ஐசியூ வார்டல போய் பாருங்க. ராஜி என்ன மாச்சி? மா ராஜி மா என்னாச்சு மா? அண்ணா ராஜி கையில ब्लड இருக்கு. என்ன மாச்சி? அம்மா என்னமா? என்ன ராஜாச்சி? டேய் இறடாச்சி. அப்ப நீங்க பதட்ட போடாதீங்க. என்னாச்சு நான் உங்களுக்கு விளைவரியா சொல்றேன். ஸ்வேதா அம்மாக்கு படவு கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேனா? சரி அம்மாவை கூட்டிட்டு போ. வாமா. இல்லங்க வாண்டது வாண்டது வரமாட்டேன் வரமாட்டேன். நீங்க போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க. அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா வாங்கம்மா. டேய் கார்த்திக் என்னடா நடக்குதுங்க? அப்பா அது ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏசிபி சார் வராரு. வாங்கம்மா. மேடம் உங்களை த்ரெட்டன் பண்ணி ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே? வானதி கடத்தப்பட்ட கேஸ்ல ஏதாவது ஒரு லூப் கிடைக்காதான்னு நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா வானதியை சேஃபா நாங்க காப்பாத்திருக்க மாட்டோமா? மேடம் நீங்க அவசரப்பட்டதுனால வானதிக்கு இப்படி ஆனது மட்டும் இல்லாம கடத்தினவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா நாம கஷ்டப்பட்டதுக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே அம்மா நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. சோ ப்ளீஸ். பரவாயில்ல கார்த்திக், அவங்க அவங்க டியூட்டி தானே செய்யறாங்க. இன்ஸ்பெக்டர் சார் இத நான் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஆனா என்னால முடியலையே. அந்த சமயத்துல வானதிய காப்பாத்தணும்னு தான் என் மனசுல ஓடிச்சே தவிர வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியல. அதான் அவ்வளவு எமோஷனலா நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். சம்பந்தமே இல்லாம வானதிய கடத்தேன். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன வர சொல்லி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட எய்ம் வானதி இல்லன்னு எனக்கு தோணுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், இது என்ன டார்கெட் பண்றதுக்காக வானதியை வச்சு போட்ட
ஒரு பிளான் தான் எனக்கு தோணுது. பாவம் வானதே, அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன காப்பாத்துறதுக்காக அவளுக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேடம், கிட்னாப்பர்ஸ பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா இமிடியட்டா சொல்லுங்க. வேண்டாம் இன்ஸ்பெக்டர், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மேடம் என்ன சொல்றீங்க? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, வானதி நல்லபடியா குணமாகணும். அவ பழைய மாதிரி நல்லபடியா ஆயிட்டா அது போதும் எனக்கு. அது சம்பந்தமா எந்த இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் அத பொறுமையா அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க மேடம், நீங்க இவ்வளவு சொல்றப்ப அதை மீறி. நாங்க எதுவும் செய்யல, ஆனா எந்த நேரமும் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எங்களை உடனே கூப்பிடுங்க, நாங்க வர்றோம் மேடம். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. நல்லதா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை விசாரிக்க வேணும்னு ராஜேஸ்வரியே சொல்லிட்டாங்க. இனிமே இந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்க மாட்டோம் இல்லம்மா? கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு என்னமோ இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ராஜேஸ்வரி வானத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க அவளை வச்சு முன்ன நான் அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துற வார்த்தை. வானதிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது ராஜி, நீ தைரியமா இருமா. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இல்லங்க, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் சொன்னதுக்காக நம்ம பையன் கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுக்கும், என்ன நம்பி வானதி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கும் நான் தானே அவளை பத்திரமா பாத்துருக்கணும். ஆர்த்தி கல்யாணத்தப்ப உண்மை சொல்லாம இருந்ததுக்கு எல்லாருமே அவ மேல கோவப்பட்டோம். அவ மனசார நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நினைக்கலையேங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல அவ ஒரு சூழ்நிலை கைதியா ஆயிட்டா. அவ நினைச்சிருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்க முடியும். ஆனா அத அவ செய்யாம போயிட்டாளேங்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு. மத்தபடி நான் அவளை வெறுக்கலாம் இல்லைங்க. கார்த்திக் அவன் பேச்ச கேட்காம வானதி அப்படி நடந்துகிட்டா இல்லைங்கிற கோபம் அவனுக்கு. அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுக்கு அப்புறமா அவனை சமாதானப்படுத்தி திரும்பவும் வானதிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஒருத்தர் மேல நாம உண்மையான அன்பு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வெளிக்காட்டுறதுக்கு நமக்கு எந்த நிபந்தனையும் இருக்க கூடாதுங்க. வானதி விஷயத்துல கார்த்திக்காக அவளை ஏத்துக்கிறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்ததுனாலதான் இப்போ இவ்வளவு பிரச்சனையும். வானதி மனசார எந்த தப்புமே செய்யலங்கிறத நான் தான் அவனுக்கு புரிய வச்சிருந்திருக்கணும். அதையே நான் செய்யாம விட்டேன். ஒருவேளை வானதி என்ன கோயில பார்த்து பேசினப்போ அவளை ஏத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அவளுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது இல்லங்க. ஏன் உயிரை காப்பாத்திட்டு இப்ப வானதி அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவளை நினைக்க நினைக்க அழுகதான் வருது. ராஜி,
இந்த நிலைமையில நான் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றதுனே தெரியலம்மா. இருந்தாலும் வானதி பத்தி நீ என்ன சொன்ன விஷயம்லாம் அவ அடி மனசுல இப்ப கேட்டுட்டு இருக்கோம். டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டை தாண்டி நீ அவ மேல வச்சிருக்கிற பாசத்துக்காவது அவ கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவாமா? இப்படி ஒரு நிலைமையில இருந்து நல்லபடியா குணமாயி அவ முன்னாடி வந்து நிப்பா பாரு. உன்னுடைய அழுக வேதனை இதெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா சந்தோஷமா மாறுறாச்சு. நீ தைரியமா இருமா.